அனைத்து சாப்பாடு பிரியர்களுக்கும் அனைத்து சாப்பாடு ரமணர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் ரொம்ப நாளா கேமரா பின்னாடி நின்னு அப்பா நல்லி எலும்பு சாப்பிடறதே பாத்துட்டு இருந்து நீங்க நல்லி எலும்பு சாப்பிட்டனா ஒன்னு ரெண்டு தான் சாப்பிட்டேன், பெருசா சாப்பிடல. அதனால இன்னைக்கு நல்லி எலும்பு சேலஞ்ச் வச்சே ஆகணும்ட்டு அம்மாட்ட கேட்டு ஒரு வழியா 5 கிலோ நல்லி எலும்பு எடுத்தா அந்த காலையிலே அம்மாட்ட கொடுத்து பாலுக்கு 2.5 கிலோ சமைச்சு வச்சாச்சு. ரொம்ப நாளா எனக்கு நல்லி எலும்பு சாப்பிடணும்னு டேஸ்ட் கூட கிடைக்காம போச்சு. ஃபோன் பண்ணி வேற கேட்பான் எனக்கு சென்னையில இருந்தா. அதுக்காகவே இன்னைக்கு நாங்க நல்லி எலும்பு எடுத்து செஞ்சிருக்கோம். என்ன முறையில் சாப்பிட முடியுமா? நான் ஒருத்தே நல்லி சேலஞ்ச் பண்ணியிருக்கேன், அப்படிதான் தூண சாப்பிட முடியும்னு அப்புறமா கஷ்டமா இருக்கும். ஆமாம், பெருங்க பசியில இப்ப பயங்கர பசியா வேற இருக்குது. சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பண்ணிடலாமா? பண்ணிடலாம். ஏன் ஒரு மாதிரி பண்ணிடலான்ற நீ பனிஷ்மெண்ட்லாம் இருக்குதுமா? என்ன பனிஷ்மெண்ட்னா உனக்கு கடைசியா எனக்கு ஓகே. நம்மளே
பம்பு பண்ணு. கட்டி சாப்பிட்டு பழக தம்பி. வாயில கறிதா இருக்கும். உமா அப்படியே அப்படியே வைக்காத முறையில் ஏமாத்த பாக்குறேன். சாப்பிட அவனே பாத்துட்டு இருக்க. கொஞ்சம் ஏமாத்திடுவாங்க முறையில அதே நீ பேச. அதனால கும்முக்கு இன்னைக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா குலோப் ஜாமுன்
இப்பேற்பட்ட அண்ணன் நான் போய் தப்பா நினைச்சிட்டேனே, இவ்வளோ பாசம்னு தெரிஞ்சிருந்தா நான் ஒவ்வொரு போட்டியும் விட்டு கொடுத்துருப்பேனே. ஆனால் கும்மு அதில் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு. என்ன சேஞ்ச் இருக்க போகுது? குலோப் ஜாமுன் தர பொழுது மனசை கவர்ந்துட்டேனா? அது எது இல்லைக்குமா, அதை வந்து இந்த உப்பு கூட தொட்டு சாப்பிடணும். பாவி அண்ணா, இவ்வளவும் இதை செய்யறதுக்கு தானா? உப்பா சை வேற ஏதாவது குலோப் ஜாமுன் எடுத்து இந்த உப்புல பெரட்டி சாப்பிட்டு சரியா? உனக்காக குமா என் கையிலேயே நான் இந்த டைமர் பாருங்க, இதை எடுத்து வச்சிடலாம். அப்படியே இருக்கட்டும், ஒரு வாரமா குலோப் ஜாமுன்ல உப்பா? இது என்ன பண்றோம், கொஞ்சமாக தான் உப்பு எடுத்துருக்கேன், ரொம்பலாம் இல்லை, ஒரு சாம்பார் போற அளவு தான். இதை எடுத்து நானே உருட்டிக்கிறேன். இல்லை நான் உருட்டி தரேன் உனக்கு. என்னடா வர மாட்டேங்குது, இது பாக அப்படியே சுத்திட்டோம். அப்பதான் நம்ம உப்பு விட்டோம். இவ்வளோ உப்பு விடணும். பார்க்கும்போது என்ன டேஸ்டா இருந்து இந்தாக்குமா, அப்படியே சாப்பிட பார்ப்போம். ஆ நானே ஊட்டி விடுறேன். விஷத்தை விட்ட மாதிரியே விட்டது. என்னக்குமாச்சு, உன் முகத்தை பார்க்கறது தான் நாங்களாம் காத்திருக்கோம். சாப்பிடு குமரே, உனக்காக குலோப் ஜாமுன்லாம் வாங்கிட்டு கொடுத்துருக்குது. சரி எப்படி இருக்கு குமரே குலோப் ஜாமுன்? எனக்கு பிடிச்சதுலேயே விளையாண்டல, அடுத்த சேலஞ்சு நீங்கள் கடிச்சு நான் கொடுக்குற பனிஷ்மெண்ட் பாரு. எப்படி இருந்துச்சு குலோப் ஜாமுன்? இப்பே தெரியாமல் போயிடுச்சு. இன்னும் அந்த டேஸ்ட்லேருந்து வெளியே வர முடியல அப்படின்னா? சரி சரியா, நீ எது கூட வேணால் விளையாண்டுருக்கலாம்ண்ணா, குலோப் ஜாமுன் கூட விளையாண்டுக்கூடாது. நீ அடுத்த சேலஞ்சில் அண்ணனை தோ கடிச்சு அண்ணனுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலான்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். நல்ல மோசமான பனிஷ்மெண்ட்டாக இருக்கும். அதே தான் நானும் சொல்கிறேன், குமரிலுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலான்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம திரும்பி இதே மாதிரி ஒரு ஸ்பெஷலான அவனுக்கு பிடிச்ச டிஷ்லேயே ஏதாவது அடக்கி நான் சொல்ல போகிறது டிஷ்ஷே சேலஞ்ச். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்களை இப்போ பர்சனலாக எங்கேயும் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சபரிக்குமார் 46 குமரவேல் 12 ஃபாலோ பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு நிறையமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி இந்த நல்லி எலும்போட ரெசிபி பார்த்தீங்கன்னா மேலே கார்டில் கொடுக்குறோம். மேலே கார்டில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த சைடு கார்னரில் வரும். இந்த சைடு கார்னர் மிஸ்ஸஸ் சாப்பாட்டுற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அம்மாவோட ரெசிபிஸ்க்கு தனியாக சேனல் கொடுங்கன்ட்டு. அதனால் அந்த சேனல் ஆரம்பித்து நல்ல ஒரு 15,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதேமாதிரி மிஸ்ஸஸ் சாப்பாட்டுற மாதிரில உள்ளே போயிட்டு வீடியோ பார்த்துட்டு மறக்காம அம்மாவுக்கும் உங்களோட பெரிய ஆதரவு கொடுங்க. ரொம்ப அற்புதமாக சமைச்சிருந்தாங்க நள்ளியெலும்பு. வீட்டில் வாரம் வாரம் ஒரு 3-4 நள்ளியெலும்பு மட்டும் எடுத்து தனியாக வறுத்து சமைச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதாவது ஆமாம், நள்ளியெலும்பு இவ்வளோ ருசியாக, அதாவது ஃபஸ்ட்டு பைட்லேருந்து கடைசி பைட் வரைக்கும் அந்த டேஸ்ட் அப்படியே இருக்குன்ற மாதிரி, கடைசி வரைக்கும் அப்படியே இருந்துச்சு. இன்னும் கூட சாப்பிடலான்னு தோணுச்சு, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது நள்ளியெலும்பு. அது என்ன, அந்த எலும்பு திருப்பி எடுத்து கிடைக்கும் போது எலும்பு திரும்பல டன்னு சொல்லி ஏமாத்திட்டேன். அந்த எலும்புக்கு பின்னாடி ஒரு எலும்பு மறைச்சி வச்சுருந்த பார்த்தியா, அது அது வந்து இயற்கையாக நடந்ததுண்ணா. ஒரு எலும்பு கடிச்சு உடைக்கல, நிறைய வேலைகள் செய்யலை. ஏற்கனவே நிறைய நள்ளியெலும்பு சாப்பிட்டு பழக்கம். நான் அப்போ காலேஜில் இருக்கும்போது இப்படியே இருந்தாலும் தோற்று தோற்று தானே. சரி சரி, அதான் குலோப் ஜாமுன் உப்பு போட்டு ஊட்டி கொடுத்துட்டுல, அடுத்து உனக்கு வேறு இதிலே ஊட்டி கொடுக்குறாரு. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட சஜஷன்ஸ் அப்புறம் கும்முக்கோட அந்த பனிஷ்மெண்ட்ஸும் கீழே அண்ணனோட பனிஷ்மெண்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சாப்பாடு ராமன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சபரிக்குமார், உங்கள் குமரவேல். பாய்.